Hi viewers, welcome to Cut and Cook channel. Vanga innikku nama channel la vande tea kada bun recipe danga paaka porom. Aamaanga andha bun na vechi eppadi or sandwich pannalam appdin solittu paakalam. Simple ave pannalanga, taste vandu rombave different ah irundhuchu. Naanikku two types ah vandu ungalku panni kaamichiruken. Onnu veg vechi innonu vandu egg vechi pannirukken. Vaanga eppadi pannalam appdin solittu paakalam. Paarunga vandu lays vandu ungalku vandu enna flavor verupamo andha flavor lays vandu vaangikonga. Naan innikku vandu or Indian spicy masala appdin solli potrundhuchu indha spice. இந்த லேஸ் தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கையாலே வந்து நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நொறுக்குனாலே அது வந்து தூள் தூளாக ஆகிடும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த பன்னுக்கு வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து ஒரு சாலட் மாதிரி தான் பண்ண போகிறேன் நான் ரொம்ப வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம பண்ணிடலாம் உங்களுக்கு எது இஷ்டமோ அந்த வெஜ்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேண்டாதது கூட நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் எடுத்துக்கலாம் ஆனியன் வந்து எல்லா இதுலேயுமே எடுத்துக்கிறது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லாவே இருக்கும் அதனால் ஆனியன் வந்து கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வெள்ளரிக்காய் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் டொமேட்டோ கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நான் இது வந்து சீசனிங் மசாலா வந்து கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாட் மசாலா கரம் மசாலா எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக லேஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நுணுக்கி வச்சு இந்த லேஸை வந்து ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலை வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் அன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லாவே இருந்துச்சு ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது நான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எப்படி வந்து பன்னில் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டீ கடை பன் வந்து ஒரு பன் எடுத்துக்கோங்க ஒரு பன் வந்து 5 ருபீஸ் தான் லேஸுமே 5 ருபீஸ் தான் ரெண்டுமே வாங்கினா கூட நம்ம வந்து ஈஸியாக ஈவினிங் ஸ்நாக் வந்து கிட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு துண்டாக வந்து சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து லைட்டாக வந்து கீ ஆட் பண்ணியிருக்கேன் பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு இப்போ வந்து அதில் வந்து நம்ம பன்னை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதுமே வெளி லேயரோட குக் பண்ணுறத உள்ளூர் லேயரை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளூரில் அந்த பீஸ் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஸ்டஃப் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் உள்பகுதியை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் பட்டர் கூட இல்லைன்னா கீ கூட ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மேலுள்ள பிரெட்டை வந்து தனியாக எடுத்துக்கலாம் இப்போ வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்துக்கோங்க அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது உங்களுக்கு சாஸ் ஃப்ளேவர் இன்னும் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லேஸ் மிக்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆக்சுவலி ஒரு சாலட் மாதிரி வச்சுருக்கேன் இந்த சாலடை வந்து சென்டரில் வந்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி ஒன்று போல் லேயர் ஆக்கிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் லைட்டாக வந்து சாஸ் வந்து எடுத்துக்கிறேன் உங்கள் ஃப்ளேவருக்கு அதிகமாக டேஸ்ட் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பன் துண்டை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து டபுள் சைடு வந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் ஆல்ரெடி நம்ம வந்து பன்னை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அதே கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்குது அதனால நம்ம இப்படி திருப்பி திருப்பி விட்டுடலாம் நம்மளோட பன் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்கள் வீட்டு கிட்ஸுமே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு லேஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு எந்த லேஸ் வந்து ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஃபியூ மினிட்ஸ் ஆக ஆக திருப்பி விட்டுட்டே இருக்கலாம் ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் போதுங்க நம்மளோட பன் வந்து ரெடி ஆகிடும் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் இப்போ வந்து பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நமக்கு அதெல்லாம் அழுத்தம் கொடுத்து ஸ்டஃப் பண்ணால் ஸ்டஃப் வந்து அப்படி வெளியில் வராமல் அப்படியே இருக்கும் இது இந்த பன்னோட சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டீ கடை பண்ணலையும் இந்த மாதிரி கூட ரெசிபியாக பண்ணலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உங்கள் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து ஒரு முட்டை எடுத்துகிட்டு
இப்போ அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, நம்ம லேஸ் வந்து மீதி உள்ள லேஸ் இருக்கலாம், அந்த லேஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வரும் அந்த லேஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த லேஸோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த பன்னோட சாப்பிடும்போது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ஆகுது பாருங்கள், அந்த லேஸ் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த முட்டையோட மஞ்சக்கறி வெள்ளைக்கறி எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகும். லேஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முட்டைக்கு தேவையான மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சாட் மசாலா இல்லைனா கரம் மசாலா ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் சீசனிங் மசாலா இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அது கூடவே கொஞ்சம் முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஆனியன் கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, வெஜ்ஜஸ் கூட ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் முட்டை லேஸ் மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டியாக உங்கள் வீட்டில் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆயில் எடுத்துகிட்டு இந்த முட்டையை வந்து இதில் ஊற்றிடலாம். இது எதுக்கு நான் இதில் பண்ணுறேன்னா, அந்த ப்ரெட்டோட ஷேப்புக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த முட்டையை சென்டரில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டிங்கன்னா முட்டை வந்து நல்லாவே குக் ஆகிடும். அதாவது ஒரு பவுல் எக்கு மாதிரி இருந்துச்சு. இது எடுக்கும்போது கரெக்டாக அந்த ப்ரெட்டில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அளவு. அதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி பாத்திரம் இருந்துச்சுன்னா, குட்டி தாளிக்க சட்டி இருந்துச்சுன்னா பண்ணுங்க. இல்லைனா தோசைக்கல்ல போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பண்ணுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வேணால் எடுத்துக்கோங்க. அப்படி ரெண்டு 2 வேஸில் வந்து பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸில் அந்த வந்து எக் வந்து குக் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து ஸ்பூன் வச்சு லைட்டாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த முட்டை சுற்றிலும் உள்ளதோட சேர்ந்து கூட கொஞ்சம் வந்து குக் ஆகும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்து விட்டுக்கலாம். சைட் ஃபுல்லும் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். ஆம்லேட் திருப்பி போட்ட மாதிரி பாருங்கள், ஸ்பூன் வச்சு சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டு சென்டரில் ஸ்பூன் வச்சு எடுத்து திருப்பி போட்டாலே வந்துடுச்சு. இப்போ வந்து இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த முட்டையை திருப்பி போட்டோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த கிண்ணத்தில் உள்ள ஹீட்லேயே வந்து அந்த எக் வந்து குக் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து லைட்டாக வந்து கீ ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் இல்லைனா ஆயில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பன்னை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு செஞ்ச மாதிரி இதையும் வந்து லைட்டாக அந்த லேயரை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த பன்னோட உள்பகுதி மட்டும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகட்டும். ஏன்னா வெளிப்பகுதி வந்து நம்ம எப்போவுமே திருப்பி போட தான் போகிறோம். அதனால் அந்த உள்பகுதி மட்டும் நல்லா குக் ஆகிற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ டோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சாஸ் வந்து எடுத்துக்கிறேன். சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்கு பண்ணி வச்சுருந்தால அதுக்கு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக அந்த பன் சைஸுக்கு இருக்குது. நான் அதுக்கான அந்த குட்டி பாத்திரத்தில் வச்சேன். இந்த மாதிரி பன் ஷேஃப்க்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது மேலே வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரா ஆனியன், ரா ஆனியன் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த ரா ஆனியனை வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைனா ஆனியன் லைட்டாக டோஸ்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. டீ கடை பன்னில் இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு தோணுது. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து லைட்டாக சாஸ் எடுத்துக்கோங்க. சாஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ரெட்டை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ரிமைனிங் பார்ட்டை வந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டபுள் சைடு நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபியூ மினிட்ஸ் குக்காக நம்ம அப்படியே அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த ஸ்டஃப் எல்லாமே நல்லா ஒன்று போல் வந்துடும். வெளியில் வரவும் வராது. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய ரெசிபி வீடியோலாம் உங்கள் மொபைலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு அழுத்தம் கொடுத்தோன்னா அந்த பன்னோட ஸ்டஃப் வந்து நல்லாவே செட் ஆயிரும். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச்லாம் இருக்கோ, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் நிறைய வந்து பண்ணலாம். இந்த பன்னிலையும் வந்து ட்ரை பண்ணலாம். நான் வந்து வீடியோ உங்களுக்கு இன்னும் நெக்ஸ்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் மோர் சாண்ட்விச் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், ஓரளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இனி வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா டபுள் சைடு டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் உங்களுக்கு அதிக பட்டர் கீ வேணால் கூட நீங்கள் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா டீப்பாக வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. நான் கிட்ஸ் நீங்கள் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நைட்டாகவே நான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணால் ஸ்பைஸ் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அந்த சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு.
பாருங்கள் அந்த லேஸ் அதோட எக்கு சேர்த்து அந்த பண்ணும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுட சுட ஈவினிங் வந்து இந்த மாதிரி ஸ்நாக் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.